எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தினம் தினம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். இது சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருகிட்டே வருதுங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, உடல் பருமன். அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் பார்த்த மாத்திரத்தில் அவங்களோட உடல் ஷேப்பை வச்சு, அதாவது அந்த சைஸை வச்சு, அவங்க குண்டாக இருந்தாங்கன்னா அதை வச்சே பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்தது. உடம்பு குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா குண்டா இருக்கிறவங்களை தான் கிண்டல் பண்ணக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டில் பெருகிட்டே இருக்கு. கண்டிப்பா இது வந்து தடுக்கப்படணும், இது வந்து முற்றிலுமா வந்து அறுக்கப்படணும். ஏன் பாத்தீங்கன்னா, உடல், அதாவது நம்ம ஆங்கிலத்தில் வந்து பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பாடி ஷேமிங்கிறது வெறும் உடலோட அமைப்பை வச்சு மட்டும் இல்லைங்க, நிறம் இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் இதில் இருக்குங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம கருப்பாக இருக்கோமோ வெள்ளையாக இருக்கோமோ, ஆனால் கருப்பாக தான் அதிகமாக இருக்கிறோம், அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பாடி ஷேமிங் சொல்லக்கூடியது உடலோட பருமனை வச்சு, உடலோட சைஸை வச்சு குண்டாக இருக்காங்க அப்படின்னு அதை வச்சு கிண்டல் பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. என்ன ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, சினிமாக்கள்லேயும் சரி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இதை கண்டிப்பாக ஒரு மருத்துவராக தடுக்கப்படணும்னு நான் வந்து ஆர்வப்படுறேன். குண்டாக இருக்கதோ ஒல்லியாக இருக்கதோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் அமைப்பு கடவுள் தந்தது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே என்ன இருக்குன்னா, ஹெல்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக குண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும், பல வீடியோ போட்டிருப்போம், உடல் பருமன், அது சம்மந்தமான சுகர் ப்ரெஷர், அப்புறம் கொழுப்பு உடம்பில் அதிகமாக இருக்கிறது, அதுவே பின்னால் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் பிரெயினில் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி, அப்புறம் லிவரில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவரு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்கிறதுனால தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி நான் பேச போகிறோம். அதுக்காக உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களை கிண்டல் பண்ணுறதோ இதோ பண்ணக்கூடாது. உடல் பருமன் சில பேருக்கு ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம், அதாவது குடும்பத்தில் எல்லாருமே அப்படி இருப்பாங்க. முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது உடல் பருமனாக இருக்கோ இல்லையோ, அவங்க நோய் இருக்கா இல்லையா, அதுதான். சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்ச பல பேர் உடல் பருமனாக இருப்பாங்க, ஒரு நோய் இல்லை அவங்க சாகிற வரைக்கும். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் இதுக்காக உடல் பருமனாக இருந்தால் தான் அந்த நோய்கள் வரும்னு கிடையாது. ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வரும், இருந்தாலும் உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த உடல் பருமனை எப்படி குறைக்கணுங்கிறதா முக்கியமான விஷயம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், உடல் பருமனாக இருந்தவங்க எப்படி ஒரு வெயிட்டை குறைச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செலிபிரிட்டி தான், வீடியோ பார்த்துருவாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். சப்பி சப்பி குண்டு குண்டுன்னு எனக்கு கூப்பிட்டு மக்கள் கூட கூப்பிடும் போது நான் பெருசா ஃபீல் பண்ணல. யூனோ லைக் எனக்கும் ஒரு பேர் இருக்கு, எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. ஏன் சைஸ் வச்சு நான் எடை போடுறீங்க, சைஸ் வச்சு எதுக்காக எடை போடுறீங்கன்னு கண்டிப்பா எனக்கு அது இருந்தது. நான் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஐ வோன்ட் என்ஜாய் மை ஒர்க். ட்ரெக்கிங் போனோம், ஒரு மலை மேலே ஏறினோம், சின்ன மலை தான், பெருசா ஒண்ணுலாம் கிடையாது. அப்படி மூச்சு வாங்கிடுச்சு எனக்கு, முட்டி வலி முதுகு வலி. நான் அப்படி பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு வெக்கமா இருந்தது. ஏன்னா வயசானவங்கலாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு அவங்க எங்கேயோ இருந்தாங்க, நான் இங்க இருந்தேன். வாழ்க்கை போற அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, ஜிம்க்கு போ ஜிம்க்கு போ ஜிம்க்கு போ. ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு இரிட்டேஷனா இருக்கும். ஒரு லோ காப் டயட், தட் இஸ் அந்த ரைஸ் எல்லாம் விட்டேன், ரைஸ் ஃப்ளவர் சுகர் இது எல்லாமே நான் விட்டேன், வெள்ளையா இருக்கிறது எல்லாமே நான் விட்டேன். அண்ட் ரைஸ்க்கு பதில மில்லட்ஸ் இல்லாட்டி கீனுவா இல்லாட்டி நிறைய ப்ரோட்டீன், நான் நான்வெஜ் நிறைய சாப்பிடுவேன், ஸோ நான்வெஜ் நிறைய பிளேட்ல போட்டு ரைஸ் கம்மியா போட்டு தால் நிறைய வைப்பேன், இல்லாட்டி காய்கறிகள் நிறைய வைப்பேன். நான் எல்லாருக்கிட்டுமே இதான் சொல்லுவேன், இந்த யூடியூப்ல எல்லாம் போயிட்டு 10 நாள்ல 10 கிலோ இந்த மாதிரி எல்லாம் போய் மயங்காதீங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. 10 மாசத்துல 10 கிலோ குறை, தட் இஸ் குட். 10 நாள்ல குறைக்க கூடாது, ஏன்னா ஸ்கின் வந்துட்டு சாகிங்கா இருக்கும், ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும், இருக்கிற மசில் எல்லாம் போயிடும். சோ யூ ஆர் ஓன்லி ஹார்மிங் யுவர் பாடி. செப்டம்பர் 2021 என்னோட கல்யாணம் ஆச்சு, அப்ப என் வெயிட் 66 கிலோஸ். சோ 20 கிலோஸ் எவ்வளவு வருஷத்துல, 2 வருஷத்துல. சோ தட் இஸ் ஹெல்த்தி. டயட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜிம் வந்துட்டு டோனிங்காக போனோம், அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் லாஸ்க்காக போனோம். என்னோட பர்சனல் ட்ரைனர் நவீனும் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. சோ தட் டைம் ஐ மேட் ஷுர் தட் ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட். அண்ட் நான் கல்யாணத்துக்காகலாம் நான் வெயிட் குறைக்கவே, மூஞ்சி போற பிம்பிள்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது, பிகாஸ் எனக்கு பிசிஓஎஸ் இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது பல பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அது வந்துட்டு வெயிட் லாஸ் குறைச்சாதான் அந்த ப்ராப்ளம் போகும். சொல்லாத டாக்டர் இல்லை எனக்கு, வெயிட் குறைங்க அப்போ உங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் வந்துட்டு கம்மியாகும். நான் அவங்க சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை, நிறைய நான் சாப்பிடுவேன். ஐ வாஸ் நாட் இன் தட் மைண்ட் செட், அந்த மைண்ட் ஃப்ரேம்லயே நான் இல்லை.
அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆச்சு. எனக்கு அந்த மோட்டிவேஷன் கம்மியாவே ஆகல, ஏன்னா அந்த வெயிட் லாஸ் கம்மியாயிட்டே இருந்தது. பிளஸ் சஞ்சுவும் இருந்தார் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவரும் அப்போ அந்த வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்தார். ஹீ லாஸ்ட் ஆல்சோ சோ மெனி கிலோஸ், ஐ ஆல்சோ லாஸ்ட். ஸோ ரெண்டு பேரும் வி வர் போத் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஏன்னா வெயிட் வந்துட்டு குறையிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் இப்போ தெரியும். பட் நான் எல்லா கடைக்கும் போகும்போது, சாரி மேடம் எக்ஸல் இஸ் லாஸ்ட் சைஸ். அப்ப நான் டபுள் எக்ஸ்எல் இருந்தேன், ட்ரிபிள் எக்ஸ்எல்லா கூட இருந்திருப்பேன் சில பிராண்ட்ஸ்ல. சில தடவை வீட்டுக்கும் வந்துட்டு அழுதுருக்கேன், யூனோ எனக்கு ரொம்ப தட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க மீடியம் ஸ்மால் லார்ஜுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதை வாங்குறதுக்கு, ஆனா ஐ டென்ட் ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஆல்சோ. நான் சின்ன வயசுல அண்ட் என்னோட க்ரோயிங் டேஸ்ல எப்பவுமே ஒரு ஜீன்ஸும் ஒரு பாய்ஸ் டிஷர்ட்டும் எப்பவுமே நான் போட்டுட்டு இருப்பேன், ஏன்னா அதான் எனக்கு ஃபிட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஐ வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் தட். ஸோ ஒரு வெயிட் லாஸில் ஹெல்த்துக்காக தான் பண்ணேன். பட் அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஐ குட் ஃபிட் இன் டு ரியலி நைஸ் க்ளோத். ஒரு ஹெல்த்தை விட்டாலே எல்லாமே போச்சு. ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் அவங்க சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். உடம்பு குறைக்கிறது ஒரு பெரிய இந்த கம்மன் சூத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, கம்ப சூத்திர வேலை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி தாங்க, விடாமுயற்சி மட்டும் இருந்தால் போதும், உடல் எடையை ஈஸியாக குறைச்சிடலாம். அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படியே உடல் எடை கண்ணு முன்னாடியே குறைஞ்சிட்டே வரும்போது அவங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும்போது நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உடல் எடையை ஈஸியாக குறைச்சிட முடியும். எதற்காக அப்படின்னா, உடல் எடையை ஏன் குறைக்கணும்னா, நம்மளோட பாடியில் ப்ராப்ளம் வராமல் இருக்க மட்டும் தானே தவிர மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம குறைக்க தேவையில்லை. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நோய்கள் வரலாம், அவங்களும் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இது நீங்கள் ஃபாலோ பண்ணி உடல் எடையை குறைச்சி உங்களை கிண்டல் பண்ணவங்க மத்தியில் கம்பீரமாக நடந்து போகிறங்க. என்னோட சப்போர்ட்டு உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஈவினிங் மேக்ஸிமம் ஒரு 7 குள்ள டின்னர் முடிச்சிருங்க.